என் உள்ளங்கைகள் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 ஆகாரத்தால் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, நீதிமொழிகளின் புஸ்தகம் 28:19 இவ்வாறாக சொல்லப்படுகிறது, ஆகாரத்தால் திருப்தியாவான், ஆகாரத்தால் திருப்தியாவான் என்று வேதவசனம் சொல்கிறது. இந்த நாளில் கூட இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது, திருப்தியாவீர்கள், ஆகாரத்தினால் திருப்தியாவீர்கள். இன்னைக்கு திருப்தி இல்லாத ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதை எடுத்தாலும் திருப்தி இல்லை, எது கிடைச்சாலும் அதில் திருப்தி இல்லை, கிடைத்த வாழ்க்கையில் திருப்தி இல்லை, கிடைத்த வேலையில் திருப்தி இல்லை, வருகிற வருமானத்தில் திருப்தி இல்லை, குடும்பத்தினால் திருப்தி இல்லை, கையில் பணம் இருந்தும் திருப்தி இல்லை. இப்படி திருப்தி இல்லாத இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாளிலும் கூட வேதவசனம் நமக்கு நேராக கடந்து வருகிறது, திருப்தியாவான், திருப்தியாவான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, திருப்தி இல்லாத உலகத்தில், திருப்தி படாத உலகத்தில், திருப்தி படுத்த முடியாத இந்த வாழ்க்கையில் திருப்தியாவான் என்று சொல்வார்கள். ஆனால் எவ்வளவு ஒரு மேலான ஒரு வார்த்தை! என் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ திருப்தியாவாய். அது எதில் திருப்தியாவாயா? ஆகாரத்தால். ஆகாரம் என்றால் நாம் சாப்பிட்ற உணவு மட்டும் இதில் வராது, நம்முடைய கையின் பிரயாசத்தின் விளைவு, வருமானங்கள், நம்ம போடுற எஃபர்ட்டுக்கு, நம்ம போடுற முயற்சிக்கு அதற்கு ரிட்டர்ன்ஸ் வருகிறதுலா, அது எல்லாமே இதுக்குள்ளத்தான் அடங்கும். இன்றைக்கு உங்களுக்கு இன்புட்டாக வருகிற காரியங்களில் நீங்கள் திருப்தியாவீர்கள். அதான் வேதவசனம் சொல்கிறது, ஆகாரத்தால். எது எல்லாம் உங்களுக்கு வருகிறதோ, எவைகளெல்லாம் உங்களுடைய உழைப்பினால, உங்களுடைய பிரயாசத்தினால, உங்களுடைய முயற்சியினால, உங்களுடைய செயல்பாடுனால எவை எவைகளெல்லாம் உங்களுக்கு வருகிறதோ, அவைகளில் அவைகளால் திருப்தியாவீர்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆகாரத்தால் திருப்தியாவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த திருப்தியாவான் என்று யாரை குறித்து சொல்லப்படுகிறது? யார் திருப்தியாவார் என்று சொன்னால், அந்த வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல பார்த்தீங்கன்னா, தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாவான். யார் திருப்தியாவான்? யார் ஆகாரத்தில் திருப்தியாவான்? தன் நிலத்தை பயிரிடுகிறவன். அப்படியானால் நமக்கு இருக்கக்கூடிய காரியங்களில் நம்மளுடைய உழைப்பு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து கர்த்தர் இன்றைக்கு திருப்தியாக்கப் போகிறார். உங்களுக்கு கர்த்தர் ஒரு திறமையை கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த திறமையை விதைக்கிற பிள்ளையாக இருக்க வேண்டும், அந்த திறமையை வளர்க்கிற பிள்ளையாக இருக்க வேண்டும். நிலத்தை பயிரிடுகிறவன் என்று சொன்னால், எல்லாம் அதை முதல்ல விதைக்கணும், திரும்ப அதை வளர்க்கிறதுக்கு பாடுபடணும், நேரத்துக்கு செய்ய வேண்டிய அந்த உரங்கள் போடுறது, களை பறிக்கிறது, இது எல்லாம் செய்யணும். அதுக்கு என்னென்ன தேவையோ அந்தந்த காலத்தில் செய்யணும், தினமும் நீர் பாய்ச்சணும். இது எல்லாத்துக்கும் மொத்தத்தில் பேர் தான் என்னது, பயிரிடுகிறது. பயிரிடுகிறது என்பது அதில் வந்து நிலத்தை பண்படுத்துவதில் இருந்து அதனுடைய விளைவின் பலனை சேர்க்கிறது வரை உள்ள மொத்த செயல்களுக்குத்தான் பெயர் பயிரிடுகிறது. தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாவான். நல்லா சொல்லப்பட்டிருக்கிறது. வசனத்தின்படி பார்க்கும் பொழுது தன் நிலத்தை பயிரிடுகிறவன். இன்னைக்கு நாம் அடுத்த நிலத்தை பயிரிட்டு இருக்கோம், அவன் அது சரியில்லை, அவன் விதைக்கிறது சரியில்லை, அவன் உழைக்கிறது சரியில்லை, அவன் பேச்சு சரியில்லை, அவன் நடத்த சரியில்லைன்னு சொல்லி மற்றவங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம செய்துட்டு இருக்கோம். வசனம் தெளிவாய் சொல்கிறது, தன் நிலத்தை, உங்களுக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த நிலத்தை,
உங்களுக்கு ஒரு திறமையை கொடுத்திருக்கிறாரா, அந்த திறமையை நீங்கள் விதைக்கணும், அந்த திறமையை வளர்க்கணும், அந்த திறமைக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்யணும். என்ன தாளந்தை கொடுத்திருக்கிறாரோ அதை விதைக்க வேண்டும், அதை வளர்ப்பதற்கு முயற்சிக்க வேண்டும், அதற்கு போதிய தண்ணீர் பாய்க்கிறது, உரங்கள் போடுறது, இந்த மாதிரி காரியங்கள். அந்த தாளந்தை, அந்த திறமையை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த செயலை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்கள் பயிரிடுகிற பிள்ளையாக இருப்பீர்களேயானால் நீங்கள் திருப்தியாவீர்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, எல்லாருக்கும் கர்த்தர் திறமைகள் தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். நாம் அதை பயிரிடாதபடி அப்படியே சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம், அப்படியே சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம், அப்படியே புதைச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, உங்களுக்குரியதை நீங்கள் பயிரிடுவீர்களேயானால் ஆகாரத்தினால் திருப்தியாவீர்கள். ஒன்றுமே உழைக்காம, ஒன்றுமே முயற்சி பண்ணாமல், எனக்கு எல்லாம் ஏசப்பா தரணும், கர்த்தர் தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறது அது வந்து சரியானது அல்ல, அது அறிவிப்பூர்வமான காரியம் அல்ல. கர்த்தரும் அப்படிப்பட்டவர்களுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டார், சோம்பேறிக்கு கர்த்தர் துணை நிற்க மாட்டார். சோம்பேறித்தனமாக இருக்கிறவர்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து எதையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. வசனம் தெளிவாய் சொல்கிறது, தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி ஆவான். எத்தனை பேர் பயிரிடாமல் சும்மா இருக்கிறீங்க? எத்தனை பேர் உங்களுக்கு கொடுத்த கிருபைகளை, உங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை, உங்களுக்கு கொடுத்த வரங்களை, உங்களுக்கு கொடுத்த பணியை, உங்களுக்கென்று செய்ய தீர்மானமாய் கர்த்தர் நியமித்த காரியத்தை செய்யாமல் அடுத்த நிலத்தை, அடுத்தவங்களுக்குள்ளதை பார்த்துக்கிட்டு அது சரியில்லை, இது சரியில்லை, அது அப்படி, இது அப்படி என்று சொல்லி கொண்டிருக்கிற தேவஜனமே, அப்படிப்பட்ட பிள்ளைகள் திருப்தியாக முடியாது. அப்படிப்பட்டவர்கள் திருப்தியாவான் என்று வேதவசனம் சொல்லல, தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தியாவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, என் வாழ்க்கையில் திருப்தி இல்லை, திருப்தி இல்லை, திருப்தி இல்லை என்று புலம்புகிறாயா? பிரச்சனை கர்த்தரிடத்தில் இல்லை, பிரச்சனை நம்ம கிட்ட தான் இருக்கிறது, உங்ககிட்ட இருக்கிறது, என் கிட்ட தான் இருக்கிறது. உங்கள் நிலத்தை நீங்கள் இன்னைக்கு பயிரிட நீங்கள் முன் வாருங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை விதைத்து அது வளர்வதற்கு, அது செழிப்பதற்கு, அதற்கு என்ன செய்யணுமோ அதை எல்லாம் நீங்கள் செய்வீர்களேயானால் அதுதான் பயிரிடுகிறது. அதை செய்வீர்களேயானால் கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவார். சரியா? உங்கள் நிலத்தை பயிரிடுங்க. சாதாரணமாக ஒரு பழமொழியாக சொல்லுவாங்க, அடுத்தவன் துருத்திய ஊதாத அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அப்படி தானே எல்லாரும் கேட்டிருப்போம். உன் துருத்திய ஊது, அடுத்தவன் துருத்திய ஊதாத, அதுதான் இது. தன்னிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி. அதனால் உங்கள் காரியங்களில் கவனம் செலுத்துங்க, உங்கள் காரியத்தில் முயற்சி பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வேலையை, உங்களுக்கு கொடுத்த தொழிலில், உங்களுக்கு கொடுத்த குடும்பத்தில் நீங்கள் பயிரிட பழகுங்கள், நீங்கள் திருப்தி ஆவீர்கள். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலும் கூட திருப்தியாவான் என்ற வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட பேசியிருக்கிறீங்க ஆண்டவரே. தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தியாவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் ஆண்டவரே பயிரிடாத பிள்ளைகள், தங்களுடைய திறமைகள், தங்களுடைய தில தாளந்துகளை பயிரிடாத பிள்ளைகள், அதை வளர்க்காத பிள்ளைகள், அதை மற்ற அதை அந்த அதை முதலீடாக வச்சு எதையுமே செய்யாமல் சோம்பேறித்தனமாக இருந்த பிள்ளைகளை இந்த நாளில் கூட ஜபத்தில் இணைந்து ஜபிக்கிற பிள்ளைகள், யாரெல்லாம் நான் நிலத்தை பயிரிடுவேன், மற்றவங்க காரியத்தில் நான் தலையிட மாட்டேன், மற்றவங்க செயலில் நான் இன்வால்வ் ஆக மாட்டேன், எனக்கு கொடுத்த வேலையை, எனக்கு கொடுத்த பணியை, கர்த்தர் எனக்கு கொடுத்த பொறுப்பை, கர்த்தர் எனக்கு கொடுத்த தாளந்துகளை அதை நான் பயன்படுத்துவேன், அதை நான் பயிரிடுவேன் என்று சொல்லி எத்தனை பேர் தீர்மானம் பண்ணி அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீர் திருப்தியாக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீ குறைவில்லாதபடி நிறைவை கட்டளையிடுவீராக. என்னென்ன காரியத்தில் பிள்ளைகள் திருப்தி அடையாமல் அந்த காரியத்தில் ஒரு திருப்தியை இந்த நாளிலும் கூட என் தேவனாகிய கர்த்தர் நீர் கட்டளையிட போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்ன பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும், போக்கிலும் வரத்திலும் விசேஷித்த பாதுகாப்பு உண்டாவதாக. இந்த நாள் முழுவதும் எங்கெல்லாம் செல்றாங்களோ அந்த இடத்திலெல்லாம் தேவ பிரசன்னம் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. இந்த தீர்மானம் பண்ணின பிள்ளைகள் தீர்மானத்தின்படி தன் நிலத்தை பயிரிடுவதற்கு பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். பிரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, உங்கள் நிலத்தை பயிரிட நீங்கள் முயற்சி பண்ணி அதை செய்யுங்க. அப்படி செய்வீர்களேயானால் நீங்கள் திருப்தி ஆவீர்கள். காட் பிளஸ் யூ.